என்ன செய்யறீங்க? நானா தம்பி, நம்ம பாரதியார் எழுதிய கவிதை புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். பாரதியாரோட கவிதைகளை சொல்ல வார்த்தையே இல்லை. பாரதியாரோட பாடல்களும் கவிதைகளும் அவ்வளவு அருமையா இருக்கும் தம்பி. இது நம்ம பாரதியார் எழுதிய புத்தகம். இதை என்னோட தாத்தா எனக்கு பரிசா தந்தாரு தம்பி. இந்த புத்தகத்தை நீயும் வாங்கி படிச்சுப்பாரு, அவ்வளவு அருமையா இருக்கும் தம்பி. சரிக்கா, எப்போதும் தமிழ் படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, தமிழ் மொழியை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேக்கா. நம்ம தமிழ்மொழி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி குமரிக்கண்டத்தில் தோன்றுச்சு தம்பி. ஆனால் குமரிக்கண்டம் கடலால் சூழப்பட்ட ஒன்று உனக்கு நல்லாவே தெரியும் தானே. அந்த நிலப்பகுதியில், குமரிக்கண்டத்தில் ஒரு நிலப்பகுதியில் தோன்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அது கடலில் மூழ்கி அந்த நிலப்பகுதி அழிஞ்சு போச்சு. அங்கே இருக்க எல்லா மக்களும் இறந்துட்டாங்க. நம்ம தமிழ்மொழி அங்கே தான் உருவாச்சு தம்பி. தமிழ்மொழியோட பண்புகள், தனித்தன்மை, சிறப்புகள்னால தான் தமிழ்மொழி இன்னும் நிலைச்சிருக்கு தம்பி. உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லப்படும் நம்ம தமிழ்மொழி, உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நம்ம திருக்குறள் முதல் முதல்ல தமிழில் தான் ஒரு எழுதப்பட்டது. 1330 குறள், 133 அதிகாரங்களை கொண்ட திருக்குறள் தமிழில் எழுதப்பட்டது. நான் எவ்வளவு சந்தோஷம் வருது, முகத்தில் ஒரு ஆனந்தம் வருதா, அதுதான் நம்ம தமிழர் என்றதுக்கான அடையாளம் தம்பி. தமிழில் பல பாடல்கள் இருக்குது, பல பாடல்களாக 100க்கும் 1000க்கும் மேலான பாடல்கள் இருக்குது, அவ்வளவு கவிதைகள் இருக்குது. அதில் தமிழ் மொழியில் இருக்கிற பாடல்களும் கவிதைகளும் வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளவு அருமையாக இருக்கும் தம்பி. பல புலவர்கள் தமிழோட தனித்தன்மையை உணர்ந்து எண்ணற்ற பாடல்களை இயற்றியிருக்காங்க. வெளிநாட்டவர் கூட தமிழ்மொழியை படித்தாங்கன்னா, தமிழ்மொழியோட இலக்கிய சுவையை உணர்ந்தாங்கன்னா, அவங்களும் பல பாடல்கள் இயற்றுவாங்க. நமக்கே தெரியும், நிறைய பேர் வெளிநாட்டவர் நம்ம தமிழ்மொழியை பற்றி அவ்வளவு அருமையாக பெருமையாக சொல்லியிருப்பாங்க. நம்ம தமிழ்மொழியோட சிறப்பை இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிக்கா, தமிழ்மொழியோட சிறப்பு என்னக்கா சொல்லுங்களேன். தமிழ்மொழியோட இலக்கண இலக்கிய சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். தமிழ் மொழியை நம்ம படிக்க படிக்க தான் அதை பற்றி தெரியும். நம்ம இலக்கணத்தை ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டாவே போதும், நமக்கு தமிழ்மொழியோட பண்புகளை ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று நல்லா கேட்டுக்க தம்பி, இப்படி இருந்தால் அது மொட்டு, இது அரும்பு, இது போது, இது அலர், பூ, மலர், வி அப்படின்னு சொல்லி ஒரு பூவையே நம்ம தமிழ்மொழி அவ்வளவு அழகாக சொல்லும்போது